ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் நான் சில்க் த்ரெட்டை சிங்கிளாக எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுங்க நீங்கள் நீங்கள் வந்து எப்படி ஸ்டெயின்லெஸ் அதாவது ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கீங்க இல்லையா எதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இதில் இருந்து எந்த டேரக்ஷன் நம்ம போகிறோமோ அந்த டேரக்ஷனை நோக்கி தான் நீடிலோட ஷார்ப்பான பகுதி இருக்கணும் அதை அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம நார்மலாக நீடில் விட்டு எடுக்கும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரெட்டும் நமக்கு வெளியே வரும் இப்போ நீங்கள் குத்தி வெளியே எடுக்கும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு வெளியே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க நான் எதுக்காக நார்மல் த்ரெட்டை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா நார்மல் த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் நமக்கு பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் இல்லை டேரெக்டாகவே நீங்கள் சுதுரட்லையும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம அப்படியே செயின்ஸிச்சு போட்டுகிட்டு வந்து இந்த எண்டில் நம்ம நாட் போடலாம் நான் நாட் போடுறது எப்படிங்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நீங்கள் பா பார்க்காதவங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இப்படியே நீங்கள் போய் நாட் போட்டு முடிச்சிடலாம் இது வந்து நம்ம சிங்கிளாக த்ரெட் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்தது டபுளாக த்ரெட் எடுத்து நீங்கள் பண்ணுறோம் டபுள் த்ரெட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரே இப்போ நூல்கண்டு இருந்ததுன்னா நீங்கள் அது அதே இதை ஒரு லாங்காக த்ரெட் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நாட் போட்டுட்டு அதில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு த்ரெட்டு ரெண்டு கலர் த்ரெட்டு ஒரே கலர் ஒரே கலரில் ரெண்டு த்ரெட்டு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை இல்லை ரெண்டு கலராக எடுத்து அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இதுவும் அதே சேம் மெத்தடு தான் ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் குத்தி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது கரெக்டாக டபுள் த்ரெட் வருதான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னால் அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும் லைட்டாக நூல் பிசுறு மாதிரி இருந்தால் கூட அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்காது ஸோ டபுள் த்ரெட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் குத்தி எடுத்து அதை ஒன்று போல் கொண்டு வந்தால் தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் த்ரெட் எடுங்க பாருங்கள் எடுக்கும்போது கரெக்டாக ரெண்டு த்ரெட் வருதான்னு பாருங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுங்க எடுத்து அப்படியே கொண்டு போய் நம்ம எப்போதும் போல நாட் போட்டு முடிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இதில் நாட் போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சரி த்ரெட்டை வந்து நான் இதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி டபுள் சரி த்ரெட் டபுள் த்ரெட் எடுத்து செயின்ஸ் போட்டிருக்கிறேன் சரி த்ரெட்டில் இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜரி சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்டு சாரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் செயின் போடப் போட போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இப்போது ஜரி யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் பிக்னஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிக் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் நமக்கு நல்லா வரும் ஸ்பீடும் கிடைக்கும் நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நாட் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் அது ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம போடுவோம் பாருங்கள் நாட் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிசுறு மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் இன்னொரு நாட் போட்டாலும் ஒன்றும் இல்லை இப்போது இந்த சென்டரில் நீங்கள் குத்தி த்ரெட்டை வெளியெடுத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு ஜெயின்ஸ்ட்டு கடையிலையும் நம்ம ஜெயின்ஸ்ட் போட போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்ம ஜரி ஜரி த்ரெட்டு வந்து டபுளாக எடுத்துருக்கோம் இல்லையா அப்படிங்கும்போது நம்ம செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டையும் டபுள் எடுத்துருக்குறோம் அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ட சில்க் த்ரெட் சரி த்ரெட்டோடய ஷைனிங் கொஞ்சம் நமக்கு அந்த கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம எப்படி கொடுக்கறது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக எடுத்தோம் அப்புறம் டபுள் த்ரெட்டு அப்புறம் சாரி த்ரெடும் சில்க் த்ரெடும் சேர்த்து போட்டோம் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என் வீடியோ இப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்